வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். சடங்குகளும் பக்தி மூட நம்பிக்கைகளும் ஒரு மனிதனை பிரச்சனையிலிருந்து விடுவித்து விடுமா? நிச்சயமாக இல்லை. இவை அறிவியலுக்கு எதிரானவை. ஜெயலலிதா கட்டிய போயஸ் கார்டனில் அவருடைய வீடு 1971 திறக்கப்பட்ட போது வேத மந்திரங்கள் ஓதி சோதிடர் குறித்த நள்ளிரவு நேரத்தில் திறக்கப்பட்டு பசுமாடு உள்ளே விடப்பட்டு அது சாணத்தை போட்டு அதற்கு பிறகுதான் வீடு திறக்கப்பட்டது. இப்போது அந்த போயஸ் கார்டன் சூறாவளி மையமாக மாறிப்போய் நிற்கிறது. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் அப்பல்லோ மருத்துவமனையை பஜனை மடமாக மாற்றினார்கள். பால்காவடி தூக்கினார்கள், தேர் இழுத்தார்கள், மண்சோறு சாப்பிட்டார்கள். ஆனால் அந்த பலன்கள் அத்தனையும் ஜெயலலிதாவினுடைய உயிரை மீட்டு தரவில்லை. அது மரணத்திலேயே போய் முடிந்தது. பெங்களூர் சிறையில் ஜெயலலிதா அடைக்கப்பட்ட போது அவருடைய கட்சிக்காரர்கள் தெய்வம் அவரை விடுவித்துவிடும் என்று நம்பி அத்தனை மூடநம்பிக்கை சடங்குகளையும் அமைச்சர்களிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களிலிருந்து அவ்வளவு பேரும் செய்து முடித்தார்கள். இப்போது உச்சநீதிமன்றம் பெங்களூரில் ஏற்கனவே மாவட்ட நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உறுதி செய்து அவர்களை சசிகலாவையும் அவருடைய தோழர்களையும் சிறைக்கு அனுப்பியிருக்கிறது. எனவே பிரார்த்தனைகளும் சடங்குகளும் இந்த பஜனைகளும் எந்த பலனையும் தரப்போவது இல்லை என்பதை நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் நிகழ்வுகளிலிருந்து பிறகாவது நம்முடைய சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சிந்திப்போம். நன்றி. வணக்கம்.